மீடியா நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து உங்கள் கேள்விகள் எடுக்காம நீங்க வந்திருப்பதற்காக பிரஸ் பிரீஃபிங் கொடுத்துறோம். நம்முடைய தலைவர்கள் தமிழகத்திலிருந்து நம்முடைய தலைவர்கள் எல்லோரும் இன்னைக்கு டெல்லிக்கு போறோம். நம்முடைய அகில இந்திய தலைவர்களை சந்தித்து தேசிய தலைவர், நம்முடைய உள்துறை அமைச்சர், நம்முடைய அமைப்பு பொதுச் செயலாளர் இவங்களை நம்முடைய அரவிந்த் மேனன் ஐயா அவர்கள் தலைமையில போய் அவங்களை சந்திச்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை, அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி 39 தொகுதியில கூட நம்முடைய தொண்டர்கள் விருப்பம், கட்சியினுடைய விருப்பம், யார் போட்டியிட்டால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற பட்டியல் எடுத்துட்டு போறோம். அதன் பிறகு கூட்டணி இருக்காங்க, கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்கிறாங்க, டெல்லியில பார்லிமெண்ட் போர்டில் எலெக்ஷன் கமிட்டியில முடிவெடுப்பாங்க. ஸோ நாங்கள் 39 தொகுதியிலையும் நம்முடைய தொண்டர்களுடைய கருத்து, கட்சியினுடைய கருத்து, அதை வந்து டெல்லியில நம்முடைய தலைவர்களை சந்தித்து அளிப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றோம். அதான் உங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு கொடுக்க போற பிரீஃபிங். அதன் பிறகு வந்த பிறகு உங்களை சந்திக்கிறேன். அதே போல உங்களுக்கும் எதிர்ப்பு வித்தியாசப்பட்ட உங்களோட அண்ணா, அதாவது எங்களை பொறுத்தவரை நாங்கள் கீழே தொண்டர்கள் சொல்வத மேல போய் சொல்றதா எங்க வேலை. தொண்டர்கள் சொல்வது, என் பத்திரிகை நண்பர்கள் சொல்வது, களத்துல மக்கள் சொல்வது, இதையெல்லாம் எடுத்துட்டு போய் மேல கொடுக்குறோம். அதான் எங்களுடைய வேலை. அதை செய்வதற்குத்தான் அகில இந்திய தலைமை எங்களை பணித்திருக்கிறார்கள். தொகுதியை பொறுத்த வரைக்கும் 39 தொகுதிக்கும் தலைவர்கள் போயிருக்கிறார்கள். 39 தொகுதியிலும் ஒரு தொகுதியில 63 பேர் கொடுத்திருக்கிறார்கள். தொண்டர்கள் 63 பேர், காஞ்சிபுரத்துல 43 பேர், மத்திய சென்னையில 34 பேர், சேலத்துல 51 பேர், இதெல்லாம் அதிகமா வந்திருக்காங்க. இது பெரிய ஆர்வம், பெரிய எழுச்சி. எல்லா இடத்திலும் கூட நம்முடைய தொண்டர்கள் பெரிய ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவங்க பிடித்த வேட்பாளர்கள் யார் சரியா இருப்பாங்க, மக்களுக்கு யார் சரியா இருப்பாங்க யோசித்து அவங்க கொடுத்துருக்காங்க. இது அனைத்தையுமே அகில இந்திய தலைமையிட்ட கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை, எங்களுடைய பொறுப்பு, அதை செய்ய போறோம். மற்றபடி நாங்கள் வந்த பிறகு மிக தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு எல்லா விஷயத்தையும் நாங்கள் பிரீஃப் பண்றோம். உங்களுடைய விருப்பம் நீங்க போட்டியிடங்கிறது, அந்த உத்தேசப்பட்டியல உங்களோட பேர் இருக்குங்களா? நான் யாருடைய பேரையும் இந்த நேரத்தில் எடுக்க விரும்பலீங்கன்னா, இவங்க பேர் இங்க இருக்கு, அவங்க பேர் எங்க இருக்கு, நான் ஒரு மாநில தலைவராக சொன்னால் சரியா இருக்காது. தொண்டர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் அனைத்தையும் மத்திய தலைமை கிட்ட நாங்க வைக்கிறோம். மத்திய தலைமை முன்னெடுப்பாங்க. பெண் வேட்பாளர்களுக்கு நிறைய முன்னுரிமை கொடுத்திருக்கிறோம். நம்முடைய 39 தொகுதியிலும் பாத்தீங்கன்னா பெண் வேட்பாளர்கள் கட்சி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது மிக அதிகமாக நம்முடைய சகோதரிகளுக்கு இதில வாய்ப்பு நம்முடைய கட்சி உருவாக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர்கள் அந்த முடிவு எடுப்பாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், கூட்டணி கட்சி நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாம் அக்கமடேட் பண்ணணும். அவங்களுடைய பிரதானமானவர்கள், முதன்மையானவர்கள், சில இடத்துல பாரதிய ஜனதா கட்சி தான் நிற்கிறோம். தொண்டர்கள் விருப்பப்பட்டாலும் கூட அகில இந்திய தலைமையில கூட்டணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனால எங்களுடைய கடமை தொண்டர்களுடைய விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் மேலே கொடுக்க போறோம். தலைவர்கள் முடிவு செய்வார்கள். அண்ணே, நான் வந்து எந்த கூட்டணி கட்சி தலைவர்கள் பேரை இன்னைக்கு எடுக்க விரும்பலீங்கன்னா நீங்க பார்ப்பீங்க. நாளைக்கு வந்த பிறகு எல்லா செய்திகளும் உங்களுக்கு வரலாம், வரும் 7-ம் தேதி 8-ம் தேதி போல வரும் பேசுறவங்க. நாளைக்கு பேசுறேன்.